Welcome to Ishita Media. Ishita Media is always trying to give you a variety of programs, interesting talk shows, musical events, celebrity interviews, and much more. Yeah. So, marakama subscribe pananga, like, share, and keep letting us know by commenting like what you like the most about it, and also for improving comments. Okay, ingla. So, eppovum pole innikku we have a very talented guest, VJ RJ. Adukapra sonnana very humble human being. VJ Andrews started as a news reader ipo vandu village to village ready to study po apdi nareya unique shows pandranga madurai citizen award winner nama pesalam before that it's my pleasure to welcome Andrew sir to the show thank you so much for joining us vanakkam vanakkam vidya nalla irkeengla romba nalla irukke neenga epdi irukinga nalla irukrenga adu keta magichiya irukrom sandoshama irukrom aama okay so now ungaloda interviews ellam paakumbodhu you are born and brought up in madurai unga brother yes. sister are singers friends ellam vandu romba fun type neenga dance panna yes. panuvinga maximum outstanding student unga language sollalona culture la romba participate panuvanga so in the energy that you build illaya idu neenga eppo epdi dana illa public mattum apdi dana or what's your secret கரெக்ட் வித்யா நீங்க கேக்குறது ரைட் ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஆன் ஸ்கிரீன் வரும்போது அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டு பி பிராங்க் ஆண்ட்ரூஸ் பொறுத்த வரைக்கும் வழக்கம் போலவே இப்படித்தான் இந்த வாயை திறந்தா மூடுறது ரொம்ப சிரமம் அது அது கிளாஸ்ல இருந்து டு பி பிராங்க் இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா வீட்ல இருந்து தொடங்கினதான் அது வீட்டுல தொண்ணத்தொண்ணத்தொடன் பேச 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 ஸோ அது அப்படியே ஸ்கூல் போச்சு அதுக்கப்புறம் காலேஜ் அதுக்கப்புறம் வேலை பாக்குற இடங்கள் எல்லாத்துலயுமே அதுக்கப்புறம் தான் ஆண்ட்ரூஸ் தான் இப்படிதான் அப்படிங்கறத எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு கூட இருக்கிறவங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும் நீங்க நியூஸ் ரீடரா தான் ஆரம்பிச்சீங்க இல்லையா சோ அது எப்படி இருந்தது யூ ஆல்வேஸ் வாண்டட் டு பிகம் எ நியூஸ் ரீடர் அண்ட் தென் ஸ்டெப் இன்டு விஜே ஆர் யூ ஆல்வேஸ் வாண்ட் டு பிகம் எ விஜே அண்ட் நியூஸ் ரீடிங் ஆஸ் எ ஸ்டார்டிங் ஸ்டெப் சோ வாட் இஸ் ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ் யா ஃபைன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து நியூஸ் ரீடிங் அண்ட் டான்சிங் ஆக்டிங் இது எல்லாமே தொடங்கினது என்னுடைய பள்ளி பருவத்தில் நான் படித்த சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரையில் ஸோ இந்த வாய்ப்புகள் எப்பப்போ கிடைக்குதோ அப்பெல்லாம் கையெத்திக்கிட்டு நானும் வந்து பண்ணிடுறேன் ஸோ அது செய்திகள் வாசிக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஒரு ஸ்கூலில் ஒரு ப்ரேயர் தொடங்குறதா இருக்கட்டும் ஏன்னா நாங்கள் படித்த ஸ்கூல் ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல் அப்படின்னாலுமே கூட அதில் பைபிள் குரான் பகவத்கீதை எல்லாமே அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை வாசிச்சுதான் எங்களுடைய ஸ்கூல் அசம்பிளியே தொடங்கும் ஸோ அதுதான் எங்களுடைய ப்ரொசீஜர்ஸ் வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ கிறிஸ்டியன் அஸ் அ கிறிஸ்டியன் பாயா இந்த விஷயங்களை நான் பைபிள் ரிலேட்டடா நான் வாசிக்கிற மாதிரி வரும் அப்புறம் எப்பப்ப கல்ச்சுரல்ஸ்னாலும் சரி அப்பப்ப கையெத்திக்கிறது இப்போ உதாரணத்துக்கு ஸ்டேஜில் ஒரு மைக் வச்சிருந்தா சார் என்ன சார் ப்ரோக்ராமு அதாவது டான்ஸ் ப்ரோக்ராமா ஏன்னா பிகாஸ் ஐ வில் பிளே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸோ பேங்கோஸ் ட்ரிபிள் பேங்கோஸ் தோல் வாத்தியங்கள் பறை இதெல்லாம் வாசிப்பேன் ஸோ அதுல இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறதுனால டக்குன்னு பேர் கேட்பேன் டேய் மைக் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சரி பண்ணிட்டு இருக்கேன்டா ஏன்டா அப்படி போடா ப்ரோக்ராம்ல தான் கூப்பிடுவோங்களோ உடனே அப்படின்வாங்க ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஸ்கூல்ல இருந்தே ஸோ அங்கிருந்தே தொடங்கிருச்சு அதே மாதிரி என்னுடைய கரியர் ஃபர்ஸ்ட் தொடங்கினது லோக்கல் சேனல்ல என்னுடைய மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் சேனல் மதுரா டிவி அப்படின்னு சொல்லி ஸோ அதுல ஆனந்தன் அசோக் அண்ணே இப்படி மணி அண்ணே ஜம்பு அண்ணே இப்படி நிறைய பேர் அவங்களுடைய அவங்கதான் எம்பி அவங்கதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்தாங்க இன்ஃபேக்ட் நீங்க கேட்ட கேள்விக்கு வர்றேன் நியூஸ் ரீட் பண்ணீங்களா எதுல கரியர் தொடங்குனது அப்படின்னு பார்த்தோம்னா நான் உண்மையிலேயே நியூஸ் ரீட் பண்ணதான் போனேன் நானு ஆனா நான் போன சேனல்ல நியூஸே இல்லை தம்பி அப்படின்ட்டாங்க ஸோ இட்ஸ் லோக்கல் சேனல் நோ
சோ அப்ப நான் என்ன பண்ணேன் ஒரு ஒரு ஐடியா கொடுத்தேன் ஆனா இருக்கு கரண்ட் நியூஸ உல்டா பண்ணி காமெடியா தரேன் ஒரு ஃபன் நியூஸா சோ அது நல்லா இருக்கேடா அந்த ஐடியா எடுத்துக்கொண்டா பாப்போம் அப்படின்னாங்க சோ ஒரு சண்டே அதை ஸ்கிரிப்ட் பண்ணி நான் அதை கொண்டு போகும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்களே பெரிய ஆதரவு கொடுத்தாங்க உடனே இப்பவே சுட சுட ஏற்றுறேன்னு சொல்லி இமீடியட் அது லைவா போச்சு அந்த நியூஸ் சோ தே வேர் வெரி ஹாப்பி அப்போ அந்த சமயத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சோ அது எனக்கு என்ன சொல்றது எப்பொழுதுமே ஒரு ஒரு முதல் புள்ளி வந்து சிறப்பான புள்ளி அமைஞ்சதுன்னா அந்த புள்ளி அருமையா இருக்கும் இல்லையா தொடக்கம் சோ அதுக்கப்புறம் நமக்கு ஃபுல் கிரீன் சிக்னல் அவங்க இதை பண்றியா பண்றா அதை பண்றியா பண்றா தம்பி அப்படின்னு சொல்லி செம்மையா என்கரேஜ் பண்ணாங்க சோ நிறைய லைவ் ஷோஸ் எல்லாம் தொடங்கினது சோ நியூஸ் ரீடரா தான் தொடங்கினேன் பட் அதையே ஃபன் நியூஸா எல்லாரும் ரசிக்கக்கூடிய விதத்துல காமெடியா அதை கொடுத்தேன் நையாண்டி செய்திகள் அப்படின்னு சொல்லி மதுரையில அது பயங்கர பாப்புலரா போச்சு சோ அதனுடைய தொடர்ச்சி தான் அதுதான் என்னுடைய தொடக்க புள்ளி என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைச்சேன்னா வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படி ஐடியாஸ் வேணும் கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்டட் அதோட டைரக்ஷன் பிஹைண்ட் எல்லாம் வந்து டிஃபரெண்டா இருக்கு கேள்விப்படுறதுக்கு சோ தேங்க் யூ சோ மச் எஸ் அது என்னன்னா அந்த அந்த தலைமையில யாரு இருக்கிறாங்களோ அவங்களுடைய ஒரு ஃப்ரீடம் அவங்க வந்து அந்த கிரியேட்டிவ் பர்சனை உங்ககிட்ட இருந்தே வர வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனுடைய கிரியேட்டிவ் லெவலே வேற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் நான் என்னுடைய சக்சஸ்க்கான முக்கியமான காரணமேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அது லோக்கல் சேனல்லே எனக்கு அது அவங்க எனக்கு உணர்த்திட்டாங்க ஸோ அவங்க அந்த ஃப்ரீடம் கொடுக்கும்போது இது நல்லா இருக்கே சூப்பர்ரா பண்றா அப்படின்னு சொல்லும் போது ஒரு என்கரேஜ் பண்ணும்போது அப்ப நான் இன்னமும் என்ன 100-200% அந்த விளைப்பை கொடுக்கணும் அப்பதான் ஒவ்வொரு வாரமும் நான் அவங்களை திருப்திப்படுத்த முடியும் என்னுடைய ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸும் சக்சஸ்ஃபுல்லா சூப்பரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பண்ற மாதிரி இருக்கும் இப்போ அவங்க சொல்லக்கூடிய கான்செப்ட் வைஸ் நம்ம பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு கான்செப்டா தான் இருக்கும் அதை நான் உள்வாங்கி அது எனக்கு பிடிச்சு போய் நான் பண்றதுக்கு இட் வில் டேக் டைம் மேபி சோ அதனாலதான் எப்பொழுதுமே நான் சொல்லுமே ஒரு ப்ரோக்ராம் இருந்ததுன்னா கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி பிளான் பண்ணி பண்ணிட்டோம்னா வேற லெவல்ல இருக்கும் அது இது சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி கூட கேக்குறேன் போது வந்து இட்ஸ் எ லைவ் ஆடியன்ஸ் இல்லையா சோ அந்த காமெடி அந்த எல்லாம் வந்து இன்ஸ்டன்டேனியஸா வரணும் நியூஸ் ரீடிங் வந்து கொஞ்சம் குத்தமா எல்லாம் போட்டு கொஞ்சம் தெளிவா மக்களுக்கு புரியற மாதிரி பேஷண்டா நீங்க சொல்லணும் இல்லையா சோ எது நீங்க கரெக்ட் இல்ல எனக்கு லைவா பண்றது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் லைவ் இப்ப ஸ்டேஜ் ஷோ பண்ணும்போது இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5000 பேர் இருக்கிறாங்க ஒரு 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 ஸ்டேஜ் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்றோம் அப்படின்னா அந்த கடைசியில் இருக்கிறவங்க முக ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸை வச்சு அவங்க ஏதோ சொல்ல நினைக்கிறாங்கிறத போட்டு வாங்கி அவங்ககிட்ட வந்து கேட்டுருவேன் ஸோ அதுல இன்ட்ராக்ட் பீப்புள் நான் வந்து ஒரு நிகழ்ச்சி தொகுத்து வழங்கினேன்னா அடுத்ததாக இது அப்படின்னே சொல்லவே மாட்டேன் இந்த நிகழ்ச்சியிலிருந்து ஒரு விஷயத்தை எடுத்து ஆடியன்ஸை இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களையும் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுக்கிட்டே இருப்பேன் ஸோ That is my specialty. அது இவ்வளவு தூரம் சீரியஸான ப்ரோக்ராம் இருந்தாலும் சரி ஃபன் ப்ரோக்ராம் இருந்தாலும் சரி அதுல இன்ட்ராக்ட் பண்ணும்போது எவ்ரிபடி வில் கான்சென்ட்ரேட் டோட்டல் அந்த ஈவெண்ட் ஃப்ரம் த பிகினிங் டு எண்ட் அவங்க வந்து எப்படின்னா முழுமையா அவங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து எப்படின்னா ஒரு வரக்கூடிய ஆடியன்ஸா ஆடியன்ஸா மட்டும் வச்சிருக்காம அவங்களையும் பார்ட்டிசிபேட் பண்ற லெவலுக்கு நான் இன்வால்வ் பண்ணிடுறேன் ஸோ அது என்னுடைய லைஃப் ஸ்டைல் மேபி இங்க நிறைய எஸ் எஸ் நிறைய ஸ்டேஜ் ஈவெண்ட் பண்ணும்போது அது எல்லாமே அவங்க எல்லாருமே அதை ஃபீல் பண்ணியிருக்காங்க ஐ திங்க் ரொட்டேரியன்ஸா இருக்கட்டும் லைன்ஸ் கிளப்பா இருக்கட்டும் யூனியன் கிளப்பா இருக்கட்டும் அவங்களுடைய கிளப்போட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துலயுமே ரெகுலரா இவங்க நம்மளை கூப்பிடுறதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் அது அவங்க இண்டிவிஜுவலா அவங்க நேம் சொல்லி இன்ட்ராக்ட் பண்ணி உள்ள கொண்டு வந்துருவேன் ஸோ சம்திங் ஸோ அதுல எனக்கு ஒரு பிளஸ் அதனாலதான் நீங்க கேட்ட மாதிரி எழுதி இருக்கிறத வாசிக்கிறத விட நம்ம பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட யூஸ் பண்ணி கொஞ்சம் காமிக்கலா கொஞ்சம் ஹியூமர் சென்ஸா அப்படி கொண்டு போனோம்னா எல்லாருமே அப்படி திருச்ச முகத்தோட நம்மள பாத்துட்டு இருக்கணும் அதான் நம்ம விரும்புறது Isn't it very tough to do நான் கேக்குறேன் பிகாஸ் இந்த மொமெண்ட்ல இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா அப்பப்போ அந்த ப்ரோக்ராம் நடக்கும்போது நம்ம மைண்ட் அங்க இங்க எல்லாம் ஓடிட்டு சம்டைம்ஸ் திரும்பி வருவா ஆமா மொமெண்ட் ஃபார் அவர் ஆர் ஹாஃப் an hour அது எப்படி ஈஸியா முடியுது do you do any meditation or stuff like that or அது பிராக்டிஸ்னால நோ நோ அது என்ன சொல்றது அது உள்ளே இருக்கு அப்படிங்கிற மாதிரி மேபி இன்பான் அப்படிங்கிற மாதிரி இல்ல நான் என்னன்னா எனக்கு நான் பார்த்த விஷயங்கள் அப்படிதான் இப்ப இந்த விஷயத்த பார்க்கும்போது எனக்கு ஸ்கூல்லயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் விஷயத்த ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி கிளாஸ்ல அப்படிங்கறது இது பண்ண மாட்டேன் நிறைய டீவியேஷன்ஸ் இருக்கும் இப்போ ஒரு பேப்பர் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன்
ஃப்ரண்ட் பேஜ் படிச்சுட்டு இருப்பேன் நானு. படிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்துல இன்னொரு ஒரு விஷயமும் எனக்கு டக்குன்னு போகும் மனசுல. சோ இதையும் படிச்சுட்டு அதையும் பார்த்துட்டு திருப்பி இதுல வருவேன். ஆனா எதை அப்படி எப்படி இப்படி எப்படியே படிச்சுட்டே இருக்கிறதுனால எனக்கு அதை நான் அட்வான்டேஜஸா எடுத்துக்கிட்டேன் நான். எனக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பிடிக்கும். ஸோ அப்ப நான் அது பண்ணும்போது ஷோர்ஸ்ல அது என்ன ஆகுமோ எனக்கு அது பாசிட்டிவ் ஒரு ஸ்ட்ரென்த்தான விஷயமா எனக்கு மாறிடுச்சு எனக்கு அது. ஸோ அது இந்த பக்கம் நான் கேட்டுட்டு இருக்கும்போது இங்கிட்ட யாராவது எழுந்திருச்சாங்கன்னா என்னன்னா ஏதோ அவசரமா எழுந்திரிச்சு போறீங்க அப்படின்னு வேணா இல்ல சார் இல்ல சார் சும்மா அப்படின்னு வாங்க. இப்ப நான் என்ன கேட்டேன்னு சொல்லுங்க பாப்போம் சொல்லி வரும்போது டக்குன்னு அவங்களும் எவ்ரிபடி வில் பார்ட்டிசிபேட் அந்த மாதிரி வந்துடும். நிறைய இருக்கு நிறைய இருக்கு. ரேடியோ இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன உதாரணம் சொல்ல ஆசைப்படுறேன் நான். இப்ப ரேடியோல வந்து ஒன்லி வாய்ஸ் மட்டும்தான் போகும். அது கண்டிப்பா உங்களுக்கும் இப்ப பாத்துட்டு நம்ம நம்மளுடைய நேயர்களுக்கு எல்லாத்துக்குமே அது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல என்ன செய்ய முடியும் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. விஷுவல காட்டிலும் அதை இன்னும் நிறைய செய்யலாம் அப்படிங்கறத நான் அந்த சமயத்துல அதை உணர்ந்தேன் நான். ஸோ ஒரு ஒரு சம்பவத்தை மட்டும் ஹைலைட் பண்ண விரும்புறேன் நான். என்னன்னா ஒரு உசிலம்பட்டின்னு மதுரைக்கு தாண்டி ஒரு ஏரியா. அதுல ஆக்சுவலி எப்படின்னா நாளைக்கு என்ன டாபிக் நாங்க பேச போறோங்கிறத முந்தின நாளே வில் டிசைட். பிகாஸ் நாங்க என்ன பண்ணோம்னா எங்களுடைய நேஷனல் ஹெட் வரைக்கும் அதை அப்ரூவல் வாங்கணும் இந்த டாபிக்கை பத்தி நாங்க பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி இப்ப இன்னைக்குங்களேன் நாளைக்குன்னா டாபிக்கே ஃப்ரீஸ் பண்ணியாரு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் வர்றேன். அதுல சிம்பிளி ஓபன் த பேஜ் நியூஸ் பேப்பர் ஒரு சில பேப்பர் அப்படி பார்க்கும்போது பார்த்தா எனக்கு ஒரு சின்ன விஷயம் கண்ணுல படுது. எனக்கு நான் இன்னைக்கு பண்ண போற டாபிக்கை விட அந்த டாபிக் இப்ப பண்ணா சரியா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. என்னது அப்படின்னா உசிலம்பட்டியில ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு வந்து டெலிவரி நடந்திருக்கு ஒரு பஸ் ஸ்டாப்ல. ஒரு பஸ் ஸ்டாப்ல டெலிவரி நடந்திருக்கு, குழந்தையும் இந்த பக்கத்துல இருக்கு, இந்த அம்மாவும் இங்க இருக்கிறாங்க. தொப்புள் கொடி கூட இன்னும் வந்து கட் ஆகல. அத வந்து போட்டோகிராஃபர்ஸ் எனக்கு போட்டோ எடுத்து போட்டிருக்கிறாங்க, பேப்பர்ல வந்திருக்கு. சோ இந்த சம்பவம் வந்து ஒரு மிக பெரிய ஒரு வருத்தமான ஒரு விஷயம். மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு யார் இப்படி ஒரு இழுக்கு ஏற்படுத்தினது, இப்படி ஒரு சங்கடத்தை உண்டு பண்ணதுங்கிறது தெரியல. அந்த குழந்தையோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியல. சோ இது ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி அன்னைக்கு ஷோ டாபிக்க இதுவா பண்ண போறேன் அப்படின்னா எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறது நேஷனல் ஹெட் வரைக்கும் கேட்ட குவஸ்டின் இல்ல. அதை நான் என்னுடைய ரேடியோ மிர்ச்சியில அது ஒரு பாசிட்டிவா சொல்ல நினைக்கிறேன். அவங்க ஓகே இந்த டாபிக் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா தெரியுதுன்னா யூ ஜஸ்ட் கோ ஹெட் அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்தாங்க. ஸோ அந்த பெர்மிஷன் அடிப்படையில் அந்த சப்போர்ட்டின் அடிப்படையில் நான் என்ன பண்ணேன், உசிலம்பட்டியில் இருக்கக்கூடிய இந்த பேப்பர்ல இப்படி பாக்குறேன். ஸோ உசிலம்பட்டியில் அந்த பகுதியில் இருக்கிறவங்க யாராவது எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அவங்க கால் பண்ணாங்க. ஸோ அந்த பகுதியில் இருக்கிறவங்க கால் பண்ணி இன்னமும் அந்த நிலைமை தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா அந்த உசிலம்பட்டி இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவி ஒருத்தவங்க இருந்தாங்க, அந்த அம்மாட்ட பேசினேன். அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய லைன்ஸ் கிளப் மிஸ்டர் அறிவழகன் ஒரு சார் இருந்தார் அப்போ. ஸோ அவரையும் கனெக்ட் பண்ணேன். ஸோ நான் ரேடியோ என்னுடைய ஸ்டுடியோல இருந்துகிட்டே ரேடியோ வழியாக அங்க இருக்க ஒவ்வொருத்தரையும் கனெக்ட் பண்ணி அந்த அந்த என்னோட ஷோ முடிகிறது ஒரு 2.5 hours இருக்கும். அந்த 2.5 hours அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை அங்க இருக்கக்கூடிய உசிலம்பட்டி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தது மட்டும் இல்லாம அந்த குழந்தையும் அதுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆர்ஃபனேஜ்ல கொண்டு போய் பத்திரமா சேர்த்தோம். ஸோ இது வந்து ரேடியோல நம்ம இதை செய்ய முடியுமா அப்படிங்கிறத அந்த கேள்வியே இல்லாம எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் எனக்குள்ள இருந்தது. ஸோ அதை பண்றதுக்கு உண்டான ஒரு களமா ரேடியோவை மிர்ச்சி இருந்துச்சு. ஸோ அதனால இது சாத்தியமாச்சு வித்யா. ஸோ வித்தின் ஐ திங்க் 3 hoursக்குள்ள ரெண்டு உயிர்களை பத்திரமா ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு.
ஓ தட்ஸ் அமேசிங் டு ஹர் நிறைய கமெண்ட்ஸ் வரனாகட்டும் நிறைய அவார்ட்ஸ் கிடைக்கிறது விட இந்த மாதிரி இன்சிடென்ட் ஏற்றெடுத்து அதை பற்றி பேசி அது நல்ல விஷயமா எடுத்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சதா வந்து அதுதான் இந்த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் நானும் நம்புறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் திஸ் பியூட்டிஃபுல் ஸ்டோரி ஐ திங்க் நிறைய பேருக்கு இது இன்ஸ்பிரேஷன் ஆகட்டும் எப்போ பார்த்தாலும் மொபைலே இருந்து வேறொரு உலகத்தில் போகிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்து கொஞ்சம் சுற்றி பார்த்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சா கொஞ்சம் மக்களோட கனெக்ட் பண்ணி வர முடிஞ்சா தட் இஸ் த பிக்கஸ்ட் திங் வி கேன் ஆல் டூ ஃபார் அவர் செல்ஸ் அண்ட் ஆல் So thank you so much for sharing that story. Thank you. Thank you. இதோட ஃபைனலா ஆன்லைன்ல ஒன்னு சொல்ல விரும்பறேன். நிறைய பேர் இன்னைக்கு சமூக பிரச்சனைகளுக்கு மொபைல் மூலமாக இன்டர்நெட் மூலமாக குரல் கொடுக்கிறது மட்டும் எடுத்துக்காம அதை தாண்டி அதை சரி செய்வதற்கு ஒரு முயற்சி ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் அப்படியே பண்ணட்டும். உங்க வேர்ட்ஸ் வந்து எல்லாரோட மனசுலும் அப்படியே ஆழமா பதியட்டும் நானும் நம்புறேன். அதுக்காக நானும் ப்ரே பண்றேன். அதுக்காக நானும் ஆக்ட் பண்றேன். ஆக்சுவலி ப்ரே மட்டும் தேங்க் யூ ஆக்டிங் பண்ணனும். தேங்க் யூ வித்யா. எஸ் சரி தேங்க் யூ சார். சோ வாட் இஸ் யுவர் ஒபினியன் அபௌட் தி சட்டர் காமெடி யூசிங் ஹியூமர் டு கிரிட்டிசைஸ் சொசைட்டில என்ன நடக்குது இல்ல politicians மேல what do you think about that நம்ம சென்னையில இல்ல நம்ம இந்தியால அது பண்றது எவ்வளவு ஈஸியா இருக்கு இல்ல எவ்வளவு கஷ்டமா இருக்கு? அதாவது எப்படின்னா ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த இதுதான் அது எக்ஸாக்டா அது. அதனாலதான் ஒவ்வொரு வார்த்தைகளும் சரி அதுல இருக்கக்கூடிய சட்டையராகும் சரி அவங்கள ஹர்ட் பண்ண கூடாது. பட் நான் வந்து இப்ப நான் ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் பண்றேன் அப்படின்னா அந்த ஷோ மூலமா அவங்கள ஹர்ட் பண்ண மாட்டேன். இதுதான் நீங்க சொல்லியிருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுவேன். அது அவங்களுக்கும் புரியும், மக்களுக்கும் ஓ இது இந்த மாதிரிதான் இவங்க ஆங்கிள் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சுட்டி காட்டுற மாதிரி இருக்குமே தவிர நம்ம போய் யாருடைய தப்பையும் இது நீங்க தப்பு இத சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. அப்படி சொன்னோம்னா நம்ம கண்டிப்பா பிரச்சனை வந்துடும். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல சோ சிம்பிளி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சட்டையரா அவங்களுக்கே பிடித்தமான விதத்துல அந்த விஷயத்த எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவோம். சோ அது என்னுடைய நான் முன்னாடி ஒர்க் பண்ண தந்தி டிவில எனக்கு அந்த ஒரு ஃபுல் ஃப்ரீடம் எங்க பாண்டே அண்ணனா இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய அங்க இருந்த சிஓ அப்ப இருந்த சீஃப் அவர் தான் பாண்டேனு. அப்புறம் சிஓ இருக்கட்டும் தந்தி நிறுவனமா இருக்கட்டும் அதுக்கு ஒரு ஃபுல் ஃப்ரீடம் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ நானுமே வந்து அவங்க கொடுத்த அந்த ஃப்ரீடமை கனகச்சிதமா பயன்படுத்துற மாதிரி கரெக்டா பார்டர்ல நிப்பாட்டி ஆனா அவங்களையுமே ஒரு ஹீரோ இமேஜுக்கு அந்த பொலிட்டிஷியன்ஸை கொண்டு வந்துருவேன். பட் இதுதான் அவங்க சொன்னது அப்படிங்கிற விஷயத்த ஹைலைட் பண்ணிடுவேன். ஸோ நான் சொன்ன வார்த்தை மிக சரியான வார்த்தை இந்த பொலிட்டிக்கல் சட்டையர் பண்றது கட்டி மேல நடக்கிற மாதிரி பார்த்து நடக்கணும். என்னுடைய ஐடென்டிஃபை பண்ணி அதை வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்கு உண்டான ஒரு களமாக அது இருந்துச்சுன்னு சொல்லுவேன் நான். ரொம்ப ரொம்ப முக்கியமா இப்ப நான் வந்து நான் வழக்கமா நிறைய காலேஜஸ் இல்ல ஸ்கூல்ஸ் எல்லாம் போகும்போது சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். எனக்கு இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, அதனால நான் இன்னைக்கு ஒரு ஆர்ஜே ஆண்ட்ரூஸாவோ விஜே ஆண்ட்ரூஸாவோ வெளி உலகத்துக்கு தெரிகிறேன். இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம நிறைய டேலண்டட் பீப்புள் பசங்களா இருக்கட்டும் பொண்ணுங்களா இருக்கட்டும் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இட்ஸ் ட்ரூ. அதை கண்டிப்பா சொல்லி ஆகணும், அதை சொல்லுவேன். எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதனால நான் தெரிகிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவேன். எதுக்கு இதை சொல்றேன்னா அந்த ஹியூமர் கிளப்ல எங்களுடைய கலைமாமணி பேராசிரியர் முனைவருக்கும் ஞானசம்பந்தன் ஐயா அவங்களுடைய தலைமையில அந்த ஒரு விஷயம் டாக்டர் சேதுராமன் அவங்கதான் அந்த ஒரு இடம் கொடுத்து அந்த மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் இந்த விஷயங்கள் நடக்கும். ஸோ அப்ப நிறைய டேலண்ட்ஸை வெளிக்கொணர்வதற்கான ஒரு களமா மேடையா அந்த இடம் அமைஞ்சது. ஸோ அப்ப நாங்களும் போவோம். ஸோ ரோபோ சங்கரா இருக்கட்டும் சுட்டி அரவிந்தா இருக்கட்டும் என்னம்மா ராமரா இருக்கட்டும் நாங்க எல்லாமே அந்த இடத்துல இருந்து உருவான ஆட்கள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை உண்மையிலேயே சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா அது மாதிரி இன்னும் நிறைய பேர் அடுத்தடுத்து உருவாயிட்டு இருக்கிறாங்க அந்த 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 களம் மூலம் அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐ திங்க் நம்ம அமெரிக்கால கூட நகைச்சுவை மன்றம் இருக்கு, ஞானசம்பந்தன் ஐயா அங்கேயும் வந்து அங்க உள்ள மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுத்தி சிரிக்க வச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுவும் நான் கேள்விப்பட்டேன் நானு. ஸோ இது மாதிரி ஒட்டு மொத்தமா எல்லா மக்களையும் மனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கணும் சிரிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பயங்கர அர்ஜென்டா அவசரமான உலகத்துல ஓடிட்டு இருக்கிறோம். அதுல சிரிக்க கூட நேரம் இல்லாம இருக்கும்போது அதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தது அந்த ஹியூமர் கிளப். ஸோ அதுல நாங்க நியூ காமெடி பாய்ஸ் அப்படின்னு ஒரு ட்ரூப்ல இருந்தோம் நாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிரமம். அதாவது ஒரு 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 ஊர்ல இருந்து மதுரைங்கிறது ஒரு என்ன சொல்றது ஒரு நகரத்துக்கும்
சிட்டிக்கும் ஒரு வில்லேஜுக்கும் இடைப்பட்டவர், வளர்ந்து வரக்கூடிய ஒரு கிராமம் சொல்லலாம், இல்ல அந்த மாதிரி ஒரு ஒரு பகுதி தான். ஸோ இதுல இருந்து ப்ரோக்ராம் போறதா இருந்தாலே ஒரு 2 hours 3 hours டிராவல் பண்ணி போய் அங்க ஊர்களில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை பண்ணுவோம் அங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எங்களுடைய ப்ரோக்ராம் தொடங்கினா ஸ்டேஜில் மட்டும் இல்ல, போகும்போதே இந்த ப்ரோக்ராம் தொடங்கிடும். வண்டியில போகும்போதே அதே பண்ணு, அதே ஜாலி, அதே நிகழ்ச்சி, அங்க ஷோலையும் அதே மாதிரி பண்ணு, திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். வீட்டுக்கு வந்து நிச்சயமானு பார்த்தா வீட்டுல வந்து எங்களோட ஜாலியா இருக்கும். ஸோ அப்படியே டிராவல் ஆகிட்டே இருக்கும். Villa to Village and the show is a great show, by the way. Other which, what did you learn from the show? Any unique story that you want to share? Any unique experience that you learned? Yes, அதாவது அது வந்து எப்படின்னா, இப்ப மற்ற ஷோஸ்க்கு வந்து ஒரு பர்டிகுலரா ஒரு ஒரு செட் போட்டு ஒரு இடத்துல சென்னையில ஒரு பர்டிகுலர் இடத்துல, இப்போ வந்து எங்களுக்கு EVP அப்படிங்கிற EVP பிலிம் சிட்டில ஷூட்டுக்காக அங்க போவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு வருவோம். ஒன் டே இப்ப மார்னிங் தொடங்கினோம்னா மேபி அடுத்த நாள் காலையில அந்த ஷோ முடிகிற வரைக்கும் ஆங்கர் பண்ற மாதிரி இருக்கும். அது ஒரு எபிசோடு ரெண்டு எபிசோடு எடுப்பாங்க. பட் இந்த வில்லா டு வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு ஷோ மட்டும் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஷோ. பிகாஸ் கண்டஸ்டன்ஸ் மட்டும் இல்லாம ஆங்கர் மட்டும் இல்லாம டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்க வீட்டை விட்டு தனியா ஒரு இடம், மதுரையில பாத்தீங்க, மதுரையில இருந்து ஐ திங்க் நான் சொல்றது கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஏரியா பக்கத்துல வரும். அந்த சரௌண்டிங்ஸ்ல ஒரு சத்தியமங்கலம் அப்படின்னு ஒரு பகுதி, பவானி சாகர் டேம் சொல்லுவாங்க, அதுக்கு பின்னாடி ஒரு பேக் வாட்டர் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஏரியா. ஸோ அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய மக்களோட மக்களா, அதோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, கிராமமே பார்க்காத 13 பெண்கள், அந்த 13 பெண்கள் கிராமத்துல பெண்கள் எல்லாம் என்ன வேலை செய்யறாங்க, அந்த வேலையை நம்மளால செய்ய முடியுமா, அதை ஒரு சவாலா எடுத்து அதை செய்ய முடியுமாங்கிறதா அதனுடைய ஒன்லைன் வச்சுக்கோங்களேன். ஸோ ஐ திங்க் US இருந்து வந்திருந்தாங்க, சிங்கப்பூர்ல இருந்து வந்திருந்தாங்க, துபாயில இருந்து வந்திருந்தாங்க கண்டஸ்டன்ஸ். ஸோ சென்னையில எல்லாமே ரொம்ப வெல் டு டு, அதாவது ஒரு வில்லா பெங்களூர் டைப்ல இருக்கக்கூடிய எப்பயுமே கார்ல போற அந்த மாதிரி சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கவங்களால இந்த வாழ்க்கை வாழ முடியுமா அப்படிங்கறதான் டாஸ்க். ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அண்ட் அது ஆங்கரா எனக்கும் அது மாதிரி பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் நான் என்னுடைய ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு அங்கே போயிருந்தேன். நியர்லி 50 days, மோர் தென் 50 days அங்கேயே இருந்தோம். ஸோ அங்கேயே இருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு டாஸ்க் பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப ஹைலைட்டா ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்றேன். அந்த வந்து அந்த விவசாயம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சோறு சாப்பிட்றோம், ரைஸ் சாப்பிட்றோம், அது எப்படி வருதுங்கிறதே அந்த பிள்ளைங்களுக்கு தெரியவே இல்லை. ஸோ அதை என்ன பண்ணோம், அதை நீங்க தான் வந்து விழுது அங்க நம்ம வந்து நெல் நாத்து நடணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்களை பண்ண விட்டோம். ஆக்சுவலா அதை டாஸ்க்குக்காக அவங்க பண்ணாலுமே கூட ஒரு ஒரு 3 months கழிச்சு அது மிகச்சிறப்பான ஒரு அறுவடை பண்ணி 2 மூட நெல் அதுல இருந்து எடுத்தாங்க. ஸோ அதை அந்த விவசாயி எங்களுக்கு சொல்லும் போது எங்களுக்கு அது ரொம்ப பெருமையா இருந்தது. அது ஏன்னா அந்த பிள்ளைங்க ஒரு போட்டிக்காக பண்ணியிருந்தாலுமே கூட அதை ரியலா ஒரு 2 மூட நெல் அதுல இருந்து எடுக்க முடிஞ்சது அப்படிங்கிறதான் அந்த விவசாயி கண்கூடா சொன்னது எங்களுக்கு. எங்களுக்கு அது பெரிய சந்தோஷமா இருந்தது. ஏன்னா வெறும் ஷோவுக்காக பண்ணாம அதை கண்டிப்பா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் அந்த ஷோ முடியும் போது எங்களுக்கு சொன்னாங்க, நாங்க இனிமே வந்து எந்த ஒரு உணவையும் வேஸ்ட் பண்ண மாட்டோம், அது ஒரு உணவு நமக்கு கிடைக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் ப்ராசஸ் இருக்கா அப்படிங்கறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. ஸோ இட் வாஸ் அ ஃபண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், நாட் ஓன்லி டு தி பார்ட்டிசிபென்ட், அஸ் அ ஆங்கர் ஆண்ட்ரூஸுக்கும் அது மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. இட் வாஸ் அ கிரேட் ஷோ. கேக்குறதுக்கே இவ்வளவு நல்லா இருக்கும் போது பார்ட்டிசிபேட் பண்ண உங்களுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும்னு என்னால சரியா திங்க் பண்ண முடியுது. Hi, we have been learning Carnatic music with the renowned Unni Krishnan sir through Eduraga. Unni sir's patience and sincerity, as well as his adaptability to the level and needs of the student, truly make his lessons unique. We especially admire his attention to detail and emphasis on the subtle nuances of Carnatic music. Overall, Unni sir's top-notch guidance has truly helped us grow as singers. We would like to thank Eduraga for giving us this opportunity to learn with Unni sir. Hi all, I'm Sunita and I'm learning light music through Manu sir past 2 years. When I joined Eduraga, my pitch was so low, and from mentoring Manu sir, it improved a lot. And I would like to thank Manu sir and Eduraga for this wonderful opportunity. Thank you. Hi, this is Dinesh Babu. I'm very happy to meet you through this video.
I would like to share with you that I've been using Eduraga platform for the past year and a half. I'm the student of legendary playback singer Mano. Mano sir have helped me to understand the music in me and the nuances of singing a song with dynamics and feel to produce a playback singing quality. This has helped me to step up to the next level. I would highly recommend you to sign up Eduraga platform if you would like to take up your singing to the next level. Thank you. Aura Natural Pads are complete herbal sanitary pads. These are made up of natural fibers only, and these are chemical free and plastic free. These are the first sanitary pads to receive the USDA BioPreferred certification. It is available only in the US region. So if you want to buy this product, you can visit online stores like Amazon or Walmart, or you can also visit their website www.aurapads.com. மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி இஷிதா மீடியா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. நன்றி.